Good morning students, 8th standard. Today class social science. In this video, geography, third lesson, hydrologic cycle, Neerial Sularchi. Part 2nd. Students, everyone take your social science book, page number 107. Let's go see. Precipitation, Malai Polivu. Precipitation refers to all forms of water that fall from clouds and reaches the earth's surface. For the occurrence of precipitation, cloud droplets or ice crystals must grow heavy enough to fall through the air. Students, what is precipitation? It's simple answer. Precipitation abdingrathu clouds lirundu varakudiya different forms of water. Idu earthoda surface reach pannakudiya inda process precipitation abdin solranga. So it is called as precipitation. Students, what are the types of rainfall called? Rain, freezing rain, hail and snow. Forms of precipitation, Malai Polivin Vadivangal. The form of precipitation in a region depends on the kind of weather or the climate of the region. Common types of the precipitation are rain, sleet, freezing, hail and snow. All of these types of rainfall. Let's go see one by one. Precipitation ஓட different forms வந்து ஒரு placeல நிலவக்கூடிய weather and climate condition depend பண்ணியே அமைகிறது. First, rain, மலை. The most common kind of precipitation is rain. The precipitation in the form of water droplets is called rain. Sleet, கல்மழை, freezing, rain, உறைபனி, மழை, hail, ஆலங்கட்டி மழை and snow, பனி. பொழிவின் common forms அப்படின்னு பார்த்தோம்னா precipitation அப்படின்னு சொல்லுவோம். இந்த precipitationோட water form வந்து droplets-ல உள்ளதுனால இதை rain அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. Sleet, கல்மழை. The precipitation which takes place in the form of mixture of water droplets and tiny particles of ice is known as sleet. The mixture of water droplets and ice particles would fall on the earth surface. Water droplets வந்து 5 mm diameterக்கு மேல் உள்ள ஐஸோட மிங்கிள் ஆகி காணப்படக்கூடிய அந்த பொழிவிற்கு ஸ்லீட் என்று பெயர். வாட்டர் ட்ராப்லெட்ஸும் ஐஸும் இந்த ரெண்டு பார்ட்டிகல்ஸும் மிங்கிளாகி எர்த்தோட சர்ஃபேஸில் ஸ்லீட்டாக பொழிகிறது. நெக்ஸ்ட்டு ஃப்ரீசிங் ரைன், உறைப்பனி மழை. சம்டைம்ஸ் ரைன் ட்ராப்ஸ் ஃபாலிங் த்ரூ கோல்டு ஏர் நியர் த கிரவுண்ட் டு நாட் ஃப்ரீஸ் இன் த ஏர். இன்ஸ்டர்ட் த ரைன் ட்ராப்ஸ் ஃப்ரீஸ் வன் த டச் எ கூல்ட் சர்ஃபேஸ். திஸ் இஸ் கால்டு ஃப்ரீசிங் ரைன். ரைன் ட்ராப்ஸ் வந்து சம் டைமில் வந்து எர்த்தோட சர்ஃபேஸோட நியர் பார்ட்டுக்கு வரும் பொழுது ஏர் வழியாக விழும் பொழுது அது வந்து என்ன ஆகலை, ஃப்ரீஸ் ஆகலை. சம்டைம் வந்து எர்த்தோட சர்ஃபேஸை வந்து அந்த ட்ராப்ஸ் வந்து ரீச் பண்ணும்போது அது வந்து என்ன ஆகிடுது, ஃப்ரீஸ் ஆகிடுது. இதை தான் வந்து என்னன்னு சொல்கிறாங்க, ஃப்ரீசிங் ரைன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஹேல், ஆலங்கட்டி மலை. த ப்ரிசிபிடேஷன் விச் கன்சிஸ்ட் ஆஃப் ரவுண்ட் பெல்லட்ஸ் ஆஃப் ஐஸ் விச் ஆர் லார்ஜர் தேன் 5 mm இன் டயாமீட்டர் இஸ் கால்டு ஹேல் ஆர் ஹேல் ஸ்டோன்ஸ். ப்ரிசிபிடேஷன் ஆனது 5 mm டயாமீட்டரை விட பெரிய உருண்டையான பனிக்கட்டிகளை கொண்டிருந்தால் அதை வந்து என்னன்னு சொல்லி அழைக்கிறோம், ஆலங்கட்டி மலை என்று அழைக்கிறோம். அதாவது நெக்ஸ்ட்டு ஸ்னோ, பனி. After water vapor in a cloud is converted directly into snow pieces due to lowering of temperature. க்ளவுட்ஸில் டெம்பரேச்சரோட லெவல் வந்து என்ன பண்ணிடுது, ரெடியூஸ் ஆகிடுது. ஸோ இதனால் வந்து வாட்டர் வேப்பர் வந்து என்ன ஆகுது, டைரெக்டாக வந்து ஸ்னோ ஃபீசஸாக சேஞ்ச் ஆகுது. இந்த ஸ்னோ ஃபீசஸ் வந்து பனி துகள்களாக காட்சியளிக்கின்றன. இந்த பனி துகள்கள் பொழிவதை தான் வந்து என்னன்னு சொல்கிறோம், பனிப்பொழிவு என்று அழைக்கிறோம். நெக்ஸ்ட்டு இன்ஃப்ளிட்ரேஷன், நீர் ஊடுருவல். வாட்டர் என்டரிங் த சாயில் அட் த சர்ஃபேஸ் ஆஃப் கிரவுண்ட் இஸ் டேர்ம்டு ஆஸ் இன்ஃப்ளிட்ரேஷன். இன்ஃப்ளிட்ரேஷன் அலோஸ் த சாயில் டெம்பரரிலி டு ஸ்டோர் வாட்டர், மேக்கிங் இட் அவைலபிள் ஃபார் பிளான்ட்ஸ் யூஸ் அண்ட் ஆர்கானிசம்ஸ் இன் த சாயில். இன்ஃப்ளிட்ரேஷன் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ் வேர் ரைன் வாட்டர் சோக்ஸ் இன்டு த கிரவுண்ட் த்ரூ த சாயில் அண்ட் அண்டர் லேயிங்.
எர்த்தோட சர்ஃபேஸில் சாயிலோட லேயர்ஸில் இந்த இன்ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் மூலமாக வந்து சாயில் வந்து என்ன பண்ணுது, வாட்டரை ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது. ஸோ இந்த வாட்டரானது வாட்டர் வந்து என்ன பண்ணுது, இன்ஃபில்ட்ரேஷன் ஆகுது. ஸோ இந்த ப்ராசஸ் தான் வந்து என்னன்னு சொல்கிறாங்க, வாட்டர் இன்ஃபில்ட்ரேஷன், அதாவது நீர் ஊடுருவல் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். நெக்ஸ்ட்டு பர்குலேஷன் ப்ராசஸ், நீர் உட்கசிதல். பர்குலேஷன் இஸ் த டவுன்வார்ட் மூமெண்ட் ஆஃப் இன்ஃபில்ட்ரேட் வாட்டர் த்ரூ சாயில் அண்ட் ராக் லேயர்ஸ். பர்குலேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது சாயில் அண்டு ராக்கோட லேயர்ஸோட வழியாக வந்து வாட்டர் என்ன பண்ணுது, அண்டர் கிரவுண்ட் லேண்டை நோக்கி போகுது. ஸோ இந்த ப்ராசஸ் தான் வந்து என்னன்னு சொல்கிறாங்க, பர்குலேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ரன் ஆஃப், நீர் வழிந்து ஓடல். ரன் ஆஃப் இஸ் த வாட்டர் தட் இஸ் புல்டு பை கிராவிட்டி அக்ராஸ் லேண்ட் சர்ஃபேஸ். இட் ரிஃப்ளினிஷஸ் கிரவுண்ட் வாட்டர் அண்ட் சர்ஃபேஸ் வாட்டர் ஆஸ் இட் பர்குலேட்ஸ் இன்டு அன் அக்யூஃபர் ஆர் மூவ்ஸ் இன்டு எ ரிவர் ஸ்ட்ரீம் ஆர் வாட்டர் ஷீட். ரன் ஆஃப் இஸ் ஆல்சோ எ மேஜர் கான்ட்ரிபியூட்டர் டு த எரோஷன் விச் கவர்ஸ் அவுட் கேன்யான்ஸ், கோஜஸ் அண்ட் ரிலேட்டட் லேண்ட்ஃபார்ம்ஸ். அதாவது ரன் ஆஃப் அப்படிங்கிறது ஓடும் நீர் ஈர்ப்பு விசையினால் இழுக்கப்பட்டு நிலப்பகுதியோட மேற்பரப்பு முழுவதும் செல்வது. இந்த ரன் ஆஃப் ப்ராசஸ்னால எர்த்தோட சர்ஃபேஸில் லேண்டோட ஃபார்ம்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது. பள்ளத்தாக்குகள், மலை இடுக்குகள், இந்த மாதிரியான லேண்ட் ஃபார்ம்ஸ் வந்து க்ரியேட் ஆகுது. அனிமல்ஸுக்கும் பிளான்ட்ஸுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ப்ராசஸஸ் தான் வந்து என்னன்னு சொல்கிறாங்க, ரன் ஆஃப், அதாவது நீர் வழிந்தோடல். நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் ரன் ஆஃப், சர்ஃபேஸ் ரன் ஆஃப், சப் சர்ஃபேஸ் ரன் ஆஃப், base flow. Okay students, lesson is complete. Thank you. See you again next class.